வேகம், அதனால் ஒரு நொடியில் மரணம், இழப்புகள் ஆயிரம், காரணம் வேகம். தாமதம் என்ற மணித்துளி எடுத்திடும் உந்தன் உயிர் துளி, தாமதம் என்ற மணித்துளி எடுத்திடும் உந்தன் உயிர் துளி. விதிகள் மீறிடும் மனிதா, நினைவுகள் தாமதம் வேண்டாம், அதனால் அதிவேகம் வேண்டாம். இதனால் வேண்டாம் வேண்டாம், இதனால் வேண்டாம் வேண்டாம், விபத்தும் வேண்டாம். விதிகள் உன் உயிர் கவசம், அதனோடு அணிந்திடு தலைக்கவசம். விதிகள் உன் உயிர் கவசம், அதனோடு அணிந்திடு தலைக்கவசம். விபத்துகள் தடுத்திடு, சாலை விதிகள் மதித்திடு, காத்திடு உன்னுடன் சமுதாயத்தையும். விதிகள் விபத்துக்கள் தடுக்கவே, அதை அறிவாயோ ஓ மனிதா. இது உன் விழிப்புணர்வு தருண வாசகம். ஓ மனிதா, விழித்திடு இன்று, தடுத்திட விபத்து, வாழ்ந்திட சிறந்து, வாழ்ந்திட சிறந்து, மதித்திட மதித்திட, சாலை விதிகளை மதித்திடு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் கல்லூரி அனுபவம். பட்டுக்கூட்டிற்குள் இருந்து வெளிவந்த வண்ணத்து பூச்சி நான், புதிதாய் ஒரு உலகம் என்னை வரவேற்று நிற்க, தயக்கங்களும் பதக்கங்களும் என்னும் நிறைந்திருந்தது. எப்படி வைப்பேன் என் முதலடியை, யாரோ ஒருவர் வழிகாட்டிட முதலடி வைத்தேன் வகுப்பறையில். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை, கல்வி பயில வந்த எனக்கோ நட்பே துணை. ஆசிரியர் அடித்தளமாக நிற்க, நண்பர்கள் தூண்களாய் மாற, என் கனவுகள் கோபுரமாய் உயர்ந்து நின்றன. ஏனோ இன்று மீண்டும் அதே தயக்கங்களும் பதக்கங்களும் என் உள்ளே. ஏனெனில் இன்றே கல்லூரியின் இறுதி நாள். தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும் குழந்தையார் மீண்டும் என்று கிடைக்குமோ என்று என்று கிடைக்குமோ என்று என் கல்லூரி தாயின் கற்பவாசம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி சிறு கவிதை கூற வந்துள்ளேன். தூக்கத்தில் மட்டுமே கனவு கண்டு கொண்டிருந்த ஏனையும் தூக்கத்தையே கனவாய் காணும் அளவிற்கு உழைக்க ஊக்குவித்த உன்னதவி, 80 வயது இளமையில் உன் அக்னி சிறகுகளால் வருடப்பட்ட வாலிபன் நீயோ, பணத்திற்காக அறிவியலை அரசியலாக்கிய பணாதிபதிகளிடையே, ஜனத்திற்காக அரசியலை அறிவியலாக்கிய ஜனாதிபதிகள், பணத்திற்காக அறிவியலை அரசியலாக்கிய பணாதிபதிகளின் இடையே, ஜனத்திற்காக அறிவியலை அறிவியலாக்கிய ஜனாதிபதிகள், இந்திய வீரத்தை உலகிற்கு பறைச்சாற்றியது உன் ஏவுகணைகள், மக்கள் மனதில் மறுமலர்ச்சி தந்தது உன் பேச்சுக்கணைகள், எளிமைக்கும் எடுத்துக்காட்டாய் எட்டத்திற்கும் ஒழித்தது உன் வாழ்க்கை முறை, உமது கனவுகளை லட்சியங்களாக்கிக் கொண்டது என் தலைமுறை, இல்லற வாழ்வின் இன்பம் மீத்த உமக்கு ஒவ்வொரு இளைஞரும் கடமைப்பட்டுள்ளோம் தந்தையே, நன்றி. தொடரண்டி பயணமல்ல, நான் தொலைதூரம் தொடர்ந்து செல்ல, மழைக்கால சாரல்ல, என் மனதில் உள்ள நினைவுகள் மறைய, சங்கு புஷ்பங்களின் வாசமல்ல, வாடிய பிறகு வாடி போக, நல்ல தெண்டலின் இன்னிசை போல வருடி செல்கின்றது என் கல்லூரி நாட்கள், நல்ல தெண்டலின் இன்னிசை போல வருடி செல்கின்றது என் கல்லூரி நாட்கள். சந்திரனின் மறுபெயர் நாளாம் என் கல்லூரி நற்பயணத்தின் தொடக்கம், உயரிய குணங்களோடு நல்ல நட்பும் நானும் கிடைத்திடவே தமிழ் படித்தேன், தமிழ் பயில தங்க மொழி பயில, நாளும் அழியா சங்க வயல் வழி பயில, தமிழ் பயில தங்க மொழி பயில, நாளும் அழியா சங்க வழி பயில, என் கல்லூரி பயணத்தை தொடங்கினேன். கண்ணாடி பாறையலா என் கல்லூரி பழகையலா, நல்ல எண்ணங்களை நாளும் நவில, பிரதிபலிக்கும் நல்ல சுவடியலா, வேண்டும் வேண்டும் உன்னை பிரியா வரம் வேண்டும், ஒரு தொடர்பில்லா பயணம் வேண்டும். நன்றி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேச தலைவர் பாரதியார். வானம் பெற்றெடுத்த மகான் வசந்தத்தின் குடைகளை கவிதைகளாய் தோறுத்தவன், வானம் பெற்றெடுத்த மகான் வசந்தத்தின் குடைகளை கவிதைகளாய் தோறுத்தவன், குறிஞ்சி பூவின் மெல்லிய இதழ்களை அள்ளிச் செய்த அழகு அவன் மீசை, குறிஞ்சி பூவின் மெல்லிய இதழ்களை அள்ளிச் செய்த அழகு அவன் மீசை, குறிக்குள் ஆயுதத்தையும் தாக்கியவர்களிடையே, குறிக்குள் ஆயுதத்தையும் தாக்கியவர்களிடையே, குறிக்குள் ஆயுதத்தையும் தாக்கிய வல்லவன், வழியில்லாத ஒன்றும் உன்னும் உணவுக்கு வழியில்லாத போதும் எத்தனை கோடி இன்பம் தீர்த்தா இறைவா என்று பாடிய உத்தமன், பணம் இல்லாத போதும் வீரமும் கம்பீரமும் ஒரு துளி கூட குறையாதவன், புரைக்கப்படாத கனவுகளை காவிய சுவடில் சிரிக்கியவன், புரைக்கப்படாத கனவுகளை காவிய சுவடுகளில் சிரிக்கியவன், களிமண்ணை உருட்டி உலகம் அமைத்தவன், களிமண்ணை உருட்டி உலகம் அமைத்தவன், அவன் நம்மை விழிக்க சொன்னான், ஆனால் நாமோ இன்று வரை யார் பாரதி என்று பேசிக்கொண்டு மட்டுமே உள்ளோம், அவன் எழுத்துக்கள் அவன் எழுத்தான் இன்று நம் வாழ்வில் குத்துகிறதோ அன்றுதான் பாரதியின் எழுத்துக்கள் உயிர்ந்தோம், அவனது எழுத்துக்களும் எழுத்தாணியும் இன்று நம் வாழ்க்கையை குத்துகிறதோ அன்றுதான் பாரதியின் எழுத்துக்கள் உயிர்ந்தோம். நன்றி. அனைவருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்போ ஆசிரியர் தினம். ஆசிரியருக்கு அன்பாய் ஒரு மடல், அன்பு காட்டினீர் அன்னையாக, அறிவு புகட்டினீர் தந்தையாக, நீங்கள் தந்த அடிகளும் ஏணிப்படிகளால் மாற ஏற்றம் கண்டோம், நீங்கள் தந்த அடிகளும் ஏணிப்படிகளால் மாற ஏற்றம் கண்டோம், எங்கள் புகழ் பட்டங்கள் விண்ணில் பறக்க நூலாய் உழைத்தவர்கள் நீங்களே, துயரங்களில் தோழரால் கற்பித்தலில் குருவால் தன்னம்பி
நம்பிக்கையின் விதையாய், அறிவொளி ஏற்றும் விளக்காய், சமுதாய சிற்பியாய், நீங்கள் தினந்தோறும் வணங்கும் தெய்வமாய், நாங்கள் தினந்தோறும் வணங்கும் தெய்வமாய், இப்படி பன்முகம் காட்டும் சிகரங்களை தங்களை வாழ்த்து வருவதில்லை, எனவே வணங்குகிறேன். உங்கள் பாதம் பணிந்து. அனைவருக்கும் வணக்கம். கவிதை கவிதை அந்த சொல்லே சொல்லி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ரெண்டு சொல்லி எடுத்திருக்கோம். கவி அப்படின்னா அழகு, தை என்றால் பெண். ஒரு அழகான பெண் எப்படி இருப்பா அப்படின்னு கற்பனை பண்ணாலே அது கவி. பல கவிஞர்கள் நாம் பார்த்திருக்கலாம், எல்லாருமே காதலில் தோல்வி அடைந்தவர்கள் தான், பெரிய பெரிய கவிஞர்களாக இருக்காங்க. பெண்மைவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, பெண் கவிஞர்கள் இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கும் காதல் வந்திருக்காதா? அவங்களுக்கும் காதல் வந்திருக்கும். காதல் இப்பால் கவிதை வரும். இது நான் சொன்ன கவிதை கிடையாது, வைரமுத்தி சொன்ன செய்தி இது. காதலித்துப்பார் கவிதை வரும். அவர் சொன்ன காதலி அப்படிங்கிறது பெண்ணை காதலித்துப்பார் என்ற பொருள் கிடையாது, சொற்களை காதலித்துப்பார், அழகான சொற்கள் தான் உனக்கு கவிதையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்க படிக்கின்ற காலத்துல நல்ல அழகழகான சொற்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் நீங்க சேகரித்து வைங்க. நாம் நினைக்கல அப்படின்னா கூட நம்மளுடைய கவிதையானது, நம்மளுடைய வார்த்தைகளானது என்னைக்குமே நினைச்சிருக்கோம். அடுத்த முறை வரும்போது இன்னும் சீரும் சிறப்புமா நிறைய மாணவர்கள் கவிதை எழுதி நல்ல அழகா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நான் மட்டும் இல்ல, தமிழ் துறையே உங்களுக்கு சந்தோஷப்படும். வாய்ப்பு விடைபெறுகிறேன்.